இந்த ராதிகா இருக்காங்களே, இந்த ராதிகா முத முத போக்கி ராஜா ஷூட்டிங் வந்தபோது நான் ராதிகாட்ட என்ன சொன்னேன் தெரியுமா, நீ இந்த போக்கி ரோல் பண்ண போகிற, போக்கி ரோல் பண்ண போகும்போது நான் உனக்கு இப்படி கேரக்டர் பண்ணலாம் நான் சொல்ல போகிறோம் இல்லை, உங்கள் அப்பாவை ஒரு தடவை மனசில் நினச்சிக்கிட்டு ராதாவுடைய பொண்ணு நான் நிரூபித்து காட்டினா போதுமான்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி இந்த போக்கி ராஜாவில் போக்கி ராதிகாவை படம் முழுதும் நடித்து எங்களுக்கு பெருமை சேர்த்து கொடுத்தது அந்த ராதிகா. நீ ஒண்ணு கவலைப்படாத, எங்க வீட்டு பொண்ண அவங்கிட்ட நாங்க கூட்டிட்டு வந்துட்டோம். ஆமா, நாளைக்கு அவளுக்கும் என் மகனுக்கும் யாருக்கும் தெரியாம இந்த வீட்டிலேயே ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ண போறோம். நீ உன் மச்சான தேடி புடிச்சு கல்யாணம் பண்ணிக்கோ. சரி பண்ணிக்கிறேன். ஆமா அம்மா, நாளைக்கு ஒரு நாள் இருந்துட்டு இந்த கல்யாணத்தை பாத்துட்டு போறேம்மா. நீயா எதுக்கு ஏண்டா சொரன்ற? என்னடா ஒரு விதத்துல இந்த பொண்ணு நம்ம கூடவே இருக்கிறது நல்லது. ஏன் நாளைக்கு கல்யாண சமயத்துல திடீர்னு இந்த போக்கிரி ராஜா இங்க வந்து ஏதாவது கலாட்டா பண்ணானா, அவனை சமாளிக்க இவதான் சரியான ஆளு. இவள உனக்கு இவளை பத்தி தெரியாது, அவனாவது போக்கிரி, இவ பொறுக்கி. இந்தமா பொறுக்கி, நாளைக்கு ஒரு நாள் இருந்து கல்யாணத்தை பாத்துட்டு போ. சரி, அது வரைக்கும் இங்க ஏதாவது மூலையில இருந்துக்கப்பா. காலையில இந்த தொட்டில குளிச்சுக்கா. கல்யாணம் ஆன பொண்ண மறுபடியும் உங்க பையனுக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? அந்த திருட்டு கல்யாணம் ஒண்ணு செல்லாது, இதுதான் உண்மையான கல்யாணம். இப்ப நான் சொல்றபடி நீ கேட்கல, கொண்டுடுவேன். மரியாதை கட்டு. முடியாது முடியாது முடியாது, அவ்வளவுதான். முடியாது முடியாது. என்ன என்ன இங்க கலாட்டா பாரு, கல்யாண நேரத்துல அந்த புடவை கட்ட மாட்டேங்கிறான். அவ்வளவுதானே, அந்த பொறுப்பு எங்கிட்ட கொடுங்க. இந்த பக்கம் வாங்க சொல்லு. இந்தா கட்டுடி. முடியாது 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 முடியாது. இருங்கம்மா. என்னடி முடியாது முடியாது முடியாது? என்ன கட்டுடி, புடவை கட்டு. சரி கட்டிக்கிறேன். நீ தாண்டி கெட்டிக்காரி, இந்த காலத்துல குடுக்கறத குடுத்தா தான் எதுவும் நடக்கும். சரி நீங்க போங்கம்மா, நான் கட்டி கூட்டி வரேன். சீக்கிரம் கூட்டிட்டு வா. போங்க. சீக்கிரமா கட்டடே. நீ யாருமா? நானா? ராஜாவை கட்டிக்க போற ராக்காய். ராஜா இப்ப வந்துடும், இவங்களெல்லாம் சுலபமா சமாளிச்சிடலாம். நீ புடவை கட்டு கட்டு. நல்லா அடிச்ச. சரி நீ போ. ராதிகாவை பொறுத்தளவு எல்லா விதமான நடிப்பும் செய்யக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டா இன்னைக்கு வந்திருக்காங்க. திரைப்படத்தில் மட்டும் இல்லை, சின்னத்திரையிலையும் நடிகையாக, தயாரிப்பாளராக, ஆல்ரவுண்டராக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.